உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தருவது உங்களின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளின் இன்றைய நிகழ்வுகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. பாரத ஆன்மீக மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் வீரகேரளம் பகுதியில் உள்ள டிஎம்எஸ் ஹவுஸில். பாரத ஆன்மீக மக்கள் கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக பட்டா உள்ள கோயில்களை இந்து அறநிலையத்துறை இடிப்பதற்கு எவ்வித அனுமதியும் இல்லை. பசுவதி சட்டத்தை மிக கடுமையாக அமல்படுத்த வேண்டும். கிராமப்புற பூசாரிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இந்துக்களுக்கும் இந்து மதத்திற்கு எதிராக பேசுபவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் தேசிய மகளிர் அணி தலைவி நிர்மலா மாதாஜி, மாநில செயலாளர் தவபுத்திரன், மாநில பொருளாளர் சோமேஸ்வரன், டெல்லி மகளிர் அணியின் இந்திராணி மற்றும் வசந்தா, கோவை மாவட்ட செயலாளர் சிலம்பரசன், கோவை மாவட்ட தலைவர் அஸ்வின், விழுப்புரம் சிவகங்கை, திருவள்ளூர் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர்.